சாய்ராம். ஸ்வஸ்திக் டிவி நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். போன எபிசோடில் பாபாவை பற்றி பல அற்புதமான விஷயங்களை பார்த்தோம். இந்த திரு சாய்ராம் அவர்களுக்கு எவ்வளோ ஒரு நம்பிக்கை இருந்தது, எவ்வளோ ஒரு அந்த ஒரு மனிதர் ஒரு ஃபக்கீர் வடிவத்தில் பார்த்தோன்னே எவ்வளவு சந்தோஷப்பட்டார் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். வெறும் 15 ரூபா வச்சுட்டு இருக்கிற ஒரு மனிதர்கிட்ட ஒரு ஃபக்கீர் வந்து 20 ரூபா கேட்டு அவர் எப்படி ஆசையோடு அந்த 20 ரூபா எடுத்துன்னு வந்தார் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இந்த எபிசோடில் அந்த 20 ரூபா அந்த மனிதர் எதற்காக இந்த திரு சாய்ராம் கிட்ட கொடுத்தார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சாய்ராம் அவருடைய ஆஃபீஸ்க்கு போய் அந்த 20 ரூபா அந்த ஃபக்கீர் கிட்ட கொடுத்து அந்த ஃபக்கீர் மறுபடி அந்த புக்கிலேருந்து இவர்கிட்ட அந்த 20 ரூபாயை கொடுத்து அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நீ பல கஷ்டங்கள் இருக்க, உனக்கு பல துக்கங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் எதுக்குடா வாழறோம் அப்படின்னு எண்ணங்கள் மட்டுமே இருக்கும், ஒரே ஒரு விஷயம் நான் உனக்கு சொல்கிறேன், நீ அதை பண்ணு அப்படின்னு சொன்னாராம். அதை சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் இந்த சாய்ராம் வந்து அந்த ஃபக்கீர் கிட்ட கேட்குறாராம், எப்படி என்னோட பேரு தெரிஞ்சது அப்படின்றதே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், அதை தாண்டி எப்படி எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு அப்படின்றத நீங்க கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை, எனக்காக சொல்லுங்க நீங்க யாரு அப்படின்னோடனே அந்த ஃபக்கீர் சொல்றா, சாய்ராம் நான் இப்போதான் உங்ககிட்ட சொன்னேன், நான் சாய்பாபா ஷிரடியிலேருந்து உங்ககிட்ட நான் இப்போ பேசின்னு இருக்கேன் அப்படின்னாரான். இவருக்கு புரியவே இல்லை, சாய்பாபா ஷிரடியிலேருந்தா எப்படி அது சாத்தியம், இந்த மனிதர் இப்படிலாம் சொல்கிறாரே, இது நிஜமா பொய்யா, அதே குழப்பத்தோடையே இருக்கார். ஏன்னா இந்த கலியுகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பாபா பேர் வச்சு விளையாடுறத நம்ம பார்த்துருக்கோம். அதாவது இந்த வண்டியில் வந்துட்டு இந்த பாபா ஷிரடியிலேருந்து வண்டி வருது இதெல்லாம் சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதில் நிறையா பொய் அப்படின்றது ஒரு மனிதர் கோயம்புத்தூரில் இருக்கார், அவருடைய கனவில் போய் பாபா சொல்லியிருக்கார். என்னென்னா வெறும் சில 13 வண்டிகளோ ஏதோ தான் உண்மை, மித்தவா எல்லாரும் என் பேரை வச்சு சம்பாதிக்கிறா அப்படின்றத மனிதர்கிட்ட சொல்லியிருக்கார். அப்போ இதெல்லாம் அந்த சாய்ராம் யோசிச்சு பார்க்குறார், என்னடா இந்த மனிதர் சாய்பாபா ஷிரடியிலேருந்து நாம் பேசின்னு இருக்கேன் அப்படின்றாரே, இது கனவா நினைவா ஒரு பிரம்மையா, இது உண்மையா, இது பாபா அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், பாபா நேரடியாக காட்சி கொடுக்குறார் அப்படின்னு நினைச்சா அதை ஒரு பேரானந்தமாக எடுத்துக்கிறதா, இல்லை ஒரு குழப்பத்தோடையே இருக்கார், இதையே நினச்சின்னு இருக்கார். அப்போ உடனே இந்த மனிதர் சொல்கிறார், பாபா ஷிரடியிலேருந்தா, உண்மையா எனக்கு நம்பவே முடியல அப்படின்னோடனே அந்த ஃபக்கீர் சொல்கிறார், சாய்ராம் இந்த 20 ரூபாவில் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் பண்ணு, நீ எதை பற்றியும் கஷ்டப்பட வேண்டாம், எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாராம். உடனே இந்த சாய்ராம் கேட்குறார், என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுங்க, நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு உடனே அவர் சொல்கிறார், இந்த 20 ரூபா எடுத்துட்டு நீ என்னோடய வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போன உடனே இந்த 20 ரூபா வச்சு நீ பாயசம், அதாவது பாயசத்துக்கு வேணுங்கிற எல்லா பொருட்களும் வாங்கு, வெறும் 20 ரூபாவில் வச்சு பாயசத்துக்கு வேணுங்கிற பொருட்கள் எல்லாம் வாங்கி அது என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த மாதத்தில் முதல் 3 வியாழக்கிழமை ஒரு கருப்பு மாடுக்கு நீ போய் கொடு, மித்தது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். வினோதமான ஒரு விஷயமா இருக்குது இல்லையா, அந்த மனிதர்கிட்ட 20 ரூபா வச்சு பாயசம் பண்ணி அந்த பாயசம் அந்த வேணுங்கிற பொருட்கள் எல்லாம் அந்த 20 ரூபாவில் வாங்கி முதல் 3 வியாழக்கிழமை ஒரு கருப்பு மாடுக்கு நீ கொடு அப்படின்னு சொன்னாராம். அதை சொல்லி இவர் சொல்கிறார், சரி நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு நமஸ்காரம், இப்படி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி நிமிழ்ந்து பார்க்குறார் அந்த இடத்துல ஃபக்கீர் காணும். அவர் அப்படியே பிரமிப்பாக பார்த்துட்டே இருக்கார். அந்த ஃபக்கீர் எங்கே போனார், சுற்றி முற்றி எல்லாம் பார்க்குறார், ஆனால் அந்த இடத்துல அந்த ஃபக்கீர் இல்லை. அப்போ இவருக்கு ஒரே குழப்பம், ஆஹா வந்தது உண்மையாக ஷிரடி பாபாவாக இருப்பாரோ, இந்த 20 ரூபாவில் ஒரு பாயசம் பண்ணி ஒரு மாடுக்கு கொடுக்கறதுல நம்ம எந்த விதத்துலையும் கெட்டு போக போகிறதில்ல, அழிஞ்சு போக போகிறதில்ல, கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம், ஆனால் இந்த 20 ரூபாவில் வச்சுண்டு ஒரு 3 கருப்பு மாடு கொடுத்து என்னோட கஷ்டங்கள் போயிடுத்துனா உண்மையாகவே வந்தது சாய்பாபா தான், என்னோட வாழ்க்கையில் அதுக்கு மேலே இந்த பணம் அப்படின்ற விஷயத்துக்கு நான் ஆசையே பட மாட்டேன் அப்படின்னு இந்த சாய்ராம்ன்ற மனிதர் யோசிச்சுட்டு இருக்கார். இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து முடிச்சு அவருடைய வீட்டுக்கு போனோடனே அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் இந்த சாய்ராம் சொல்கிறாராம், இந்த மாதிரி ஒரு ஃபக்கீர் வந்தார், 15 ரூபாக்கு 20 ரூபா கேட்டார், என்கிட்ட 15 ரூபா தான் இருக்குன்னு சொன்ன, இந்த ஆஃபீஸ்க்கு போனேன், இந்த எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்கார். வரிசையாக சொல்லி முடித்த உடனே இவா கேட்குறா, அந்த மாதிரி என்ன
உண்மையா வந்து சொன்னாரா ஷிரடி பாபாவா, இது எப்படி சாத்தியம், இவ எல்லாம் குழப்பத்தோடயே இருக்கார். அப்போ அவர் என்ன சொல்றார், இந்த சாய் சச்சரித்தா நான் பாராயணம் பண்றேன். எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இந்த சாய் சச்சரித்திரம். இந்த சாய் சச்சரித்தம் என்ற இந்த புனிதமான புத்தகம் அண்ணா தபோல்கர் அப்படின்றவர் எழுதினது. அதாவது ஹேமத் பந்த் அப்படின்னு பாபா செல்லமா கூப்பிடுவார். அந்த ஹேமத் பந்த் அப்படின்றவர் எழுதின புத்தகம் தான் சாய் சச்சரித்தம். அதுல நீங்க பார்த்தேன்னா பல லீலைகள், பாபாவோட பல லீலைகள் ஹேமத் பந்த் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அதுல பாபா வந்து பாபா சொல்லியிருக்காராம், ஹேமத் பந்த் இந்த புத்தகம் எழுதணும் அப்படின்னு சொல்லும் போது பாபா சொன்னார், ஹேமத் பந்த் இந்த புத்தகத்தை நீ எழுத வேண்டாம், நானே என்னோட ஆட்டோபயோகிராஃபி மாதிரி என்னோட சுயச்சரித்தம் மாதிரி நான் எழுதுறேன், அதுக்கு நீ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அப்படின்னு ஒன்னே. அப்படின்னா என்ன, அந்த புத்தகத்தை பாபாவே எழுதியிருக்கார். அதுல என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, எந்த ஒரு பக்தன் எந்த ரூபத்தில் நான் வரேன் அப்படின்றது உணர்றானோ அவன்தான் என்னுடைய உண்மையான பக்தன் அப்படின்னு இந்த சாய் சச்சரித்தம்ல ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் பாபா. அப்போ இவர் யோசிக்கிறார், என்னடா ஒரு கருப்பு மாடு அப்படின்னு சொன்னாரே, இது என்ன பண்றது, அது அந்த சாய் சச்சரித்தை நம்ம படிப்போம். அந்த சரித்தமை பாராயணம் பண்ணி முடிச்ச உடனே அடுத்த மாசம் பாபா சொன்ன மாதிரி அடுத்த மாசம் அந்த முதல் மூணு வியாழக்கிழமை அப்படின்னு தானே அந்த ஃபக்கீர் சொல்லியிருக்கார். அப்போ பாபா சொன்ன மாதிரி இந்த சரித்தத்தை படிப்போம். சரித்தத்தை படித்தா எந்த ஒரு குழப்பமாக இருந்தாலும் எந்த பக்தர்களுக்குனாலும் சரி, அந்த சரித்தமை நம்பிக்கையோடு படித்தோம்னா உங்களுடைய குழப்பங்கள், உங்களுடைய பிரார்த்தனைகள் இது எல்லாத்துக்குமே நிச்சயமாக ஒரு பதில் கிடைக்கும். அந்த நம்பிக்கையோட இந்த சாய்ராம் என்ற மனிதர் அழகாக அந்த சரித்தமை படிக்க ஆரம்பித்தாராம். படிக்க ஆரம்பித்து அடுத்து அதாவது அந்த முதல் வியாழக்கிழமைக்குள்ளே அதை முடிச்சுட்டார். முடித்து இந்த முதல் வியாழக்கிழமை அன்னைக்கு கார்த்தாலேருந்து அவளுக்கு அவ்வளவு அவருக்கு ஒரு சந்தோஷம். ஆஹா, அந்த ஃபக்கீர் சொன்னாரே இந்த பாயசம் பண்ணி மாடுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு வேக வேகமாக அவள் வீட்டில் பாயசம் எல்லாம் பண்ணுறா. அந்த அந்த ஃபக்கீர் சொன்ன மாதிரி 20 ரூபாயில் அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி அந்த அன்னைக்கு பாயசம் பண்ணி அவர் காலையில் வெளியில் எடுத்துகிட்டு போகிறாராம். அந்த அவருடைய வீட்டில் பாபாக்கு எல்லாம் நைவேத்தியம் பண்ணி அந்த இடத்துலேருந்து அவர் வீட்டிலேருந்து வெளியில் எடுத்துன்னு போகிறார். அவர் காலையில் வெளியில் போனவர் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் கருப்பு மாடுக்காக ஃபுல்லாக தேடினாராம். ஒரு கருப்பு மாடு கூட அவருக்கு கண்ணில் படவே இல்லை. அவர் அவ்வளவு குழப்பத்தோட அவ்வளவு சோகத்தோட வீட்டுக்கு வந்து உட்கார்றார். இதுக்கு தான் எந்த மனிதனையும் இந்த மாதிரி நம்பக்கூடாது. பாபா அப்படின்னு பேர் சொல்லி விளையாடுற மனிதர்கள் யாரையுமே நம்பக்கூடாது. நம்ம தேவையில்லாமல் நம்பிட்டோம். இதுக்கு தான் சொல்கிறது உண்மையான பாபா அப்படின்னா தான் நம்ம எப்படி என்ன மாதிரி ஒரு மனிதர்களுக்கெல்லாம் பாபா நேரில் காட்சி கொடுப்பார். இதில் பாபா ஷிரடியிலேருந்துன்னு வேற என்கிட்ட சொன்னார், நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு. அதான் என்னோட கஷ்டங்கள் எல்லாம் முடியவே முடியாது. பாபா எப்போ பக்தர்களுடைய பிரார்த்தனையை கேட்டிருக்கார், பாபா நீங்கள் என்னுடைய பிரார்த்தனையை கேட்டிருக்கீங்களா, இல்லை என்னோட கஷ்டத்தை போக்கிருக்கீங்களா, எதுவுமே கிடையாது பாபா. எந்த பக்தர்களுக்கும் நீங்கள் கஷ்டத்தை போக்குறதா நான் கேட்டதே இல்லை. பக்தர்கள் எல்லாம் வேண்டிகிட்டே இருக்கும். உங்களுக்குன்னு சில பக்தர்கள் இருக்கா, அவளுக்கு மட்டுமே கஷ்டங்களை நிறைவேற்றுறேன், அவளுடைய பிரார்த்தனை அந்த கோரிக்கைக்கு ஒரு பதில் கொடுக்குறேன், என்ன மாதிரி பக்தர்கள் எல்லாம் நீங்கள் எங்கள் பாபா பார்க்க போகிறேன் அப்படின்னு அந்த குழப்பத்தோடையே வீட்டில் வந்து மனசுடைஞ்சு போய் சாய்ராம் உட்காந்துருக்காராம். சரி, இதுக்கு தான் கருப்பு மாடுக்கு வாய்ப்பில்லை, மாடை பார்க்க முடியல, 3 மணி நேரம் நம்ம காலையிலேருந்து அலைஞ்சாச்சு, இந்த பாயசத்தை நம்ம குடிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் டிவி பார்த்ததுக்கப்புறம் இந்த பாயசத்தை எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஜாலியாக டிவி பார்த்துட்டு இருக்காராம். டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அவருடைய பொண்ணு வந்து அப்பா 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 அப்படின்னு கத்துற சத்தம் அவர் கேட்குறது. என்னடா பொண்ணு எங்கேயோ விழுந்துட்டாளா அப்படின்னு, என்னமாச்சு எதுக்குமா அப்படி கத்துற அப்படின்னு சொல்லி இந்த திருவாளர் சாய்ராம் அவருடைய பொண்ணுக்கிட்ட கேட்குறா. அந்த இவர் என்ன ஒரு குழப்பத்தில் இருக்கார், ஏற்கனவே அவர் பயங்கரமான சோகத்தில் இருக்கார், இதில் பொண்ணு வந்து இப்படி கத்தினோன்னே அவர் ஆடி போகிறார். என்னடா இந்த பொண்ணு இப்படி கத்துறது, நம்மளே சோகத்தில் இருக்கோம், அடுத்த கஷ்டம் கொடுத்துட்டியா பாபா என் பொண்ணுக்கு, இப்படி தான் பாபா நீங்கள் கஷ்டம் கொடுத்துட்டே இருப்பேள் அப்படின்னு பாபாவை திட்டின்றே வெளியில் போகிறார். ஆனால் அந்த பொண்ணு அந்த ஒரு விஷயத்தை சொல்கிறதை கேட்டு திருவாளர் சாய்ராம் அப்படியே மிரண்டு போயிட்டாராம். அப்படி அந்த சின்ன பொண்ணு அவரோட அப்பா கிட்ட என்ன சொன்னா அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.